ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞர் அணியின் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் கொழும்பில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்றது இதில் சுதந்திர கட்சியின் இளைஞர் அணி தலைவர் சாந்த பண்டார கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார்

தெளிவாக அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறான நிலையில் சர்வதேச தலையீடுகள் எதிர்க்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதிக்கப் போவதில்லை என்பதை அரசாங்கம் தெளிவாக தெரிவித்துள்ளது எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் சிலர் தற்போதும் செனிவா சென்று அங்கு மாறுபட்ட கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் ஸ்ரீலங்கா தொடர்பில் தவறான கருத்துக்களை வெளியிட்டு ஸ்ரீலங்காவிற்கு எதிராக ஏதேனும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என முயற்சித்து வருகின்றனர் எனினும் ஸ்ரீலங்காவிற்கு எதிராக இவ்வாறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அனைவரும் ஒரே நாட்டவர்கள் என்ற அடிப்படையில் செயல்பட வேண்டும் இதேவழி இங்கு மேலும் கருத்து வெளியிட்ட அவர் வடமாகாணத்தில் உள்ள இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டால் வடமாகாண சபை இருந்தும் எதற்கு என்று கூறினார் வடக்கு மக்களின் தேவை சமஸ்டியோ அல்லது போலீஸ் அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதோ அல்ல அவர்கள் அவற்றை கேட்கவும் இல்லை அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனையும் உள்ள சமூக பிரச்சனைகளுமே காணப்படுகின்றன தொழிலில்லா இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டால் வடமாகாண சபை இருந்தும் எதற்கு